ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன். இப்போது கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம கோடைக்காலத்தை சமாளிக்க என்னென்ன உணவுகளை நம்ம சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோடைக்காலத்தை சமாளிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு முக்கியமாக அவசியமானது தண்ணிங்க. நம்ம உடம்பில் 80% தண்ணீர் இருக்குது. அதனால தான் நம்மளால் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது. நம்ம அதிகமாக உடம்புக்கு தண்ணி எடுத்துக்கணுங்க. எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு புத்துணர்ச்சியாக எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கலாம். நிறைய தண்ணி இந்த கோடை காலத்தில் நம்ம குடிக்கணுங்க. அப்போ தான் வேர்வை வழியாக வெளியேறக்கூடியதை நம்ம வந்து சரி செய்ய முடியும். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது இளநீர். இந்த இளநீரில் நிறைய பொட்டாசியம் இருக்கிறதால கோடை காலத்தில் நமக்கு புத்துணர்ச்சியை தருங்க. அதனால் நம்ம இளநீர் டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். இதை நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா க்ரீன் டீங்க. இந்த க்ரீன் டீ வந்து இப்போ ரொம்ப எல்லோரும் பரவலாக குடிச்சிட்ருக்குறோம். இதை நம்ம வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாகவும் அதே சமயத்தில் குளிர்ச்சியாகவும் குடிக்கலாம். இது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றத்தை சரி பண்ணுதுங்க. க்ரீன் டீயில் ஆன்டிஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குதுங்க. அதனால் ரொம்ப நமக்கு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. நம்ம சர்க்கரை கலந்த குளிர்பானங்களை தவிர்த்துட்டு இந்த மாதிரி க்ரீன் டீயை நம்ம கோடைக்காலங்களில் எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக கோடைக்காலத்துக்கு நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கணுங்க. எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்பில் எப்பயுமே நீர்ச்சத்தை அதிகமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பச்சை காய்கறிகளை நம்ம எடுத்துக்கலாம். ப்ரொக்கோலி எடுத்துக்கலாங்க. ப்ரொக்கோலியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் நம்மளுடைய அந்த சமநிலை படுத்திக்கிட்டு இருக்கோங்க. அடுத்ததாக பச்சை காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும். தக்காளி, ஜுகினி, இந்த மாதிரி நிறைய பழம் இருக்குதுங்க. இதை சாலட் மூலமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சுரக்காயில் நமக்கு நிறையா நீர் சத்து இருக்கும். இது சமைக்கும் பொழுது இதிலிருந்து தண்ணி நமக்கு வரும். நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றி தான் சமைக்கணும்னு இல்லை, அந்த அளவுக்கு இதில் நீர் சத்து இருக்குதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முள்ளங்கிங்க. முள்ளங்கி எந்த காலகட்டங்களிலும் நீங்கள் சாப்பிட்லாம். ஒரே மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய சத்துக்களை தக்க வச்சுக்கொள்ளும். அடுத்தது எல்லா காய்கறிகளும் ஒரு ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கணுங்க. எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்ததாக தக்காளி பழங்க. இது இயற்கையான முறையில் நம்மளுடைய சருமத்திற்கு பாதுகாப்பு தருதுங்க. இதில் லைகோபின் அதிகமாக இருக்குது. தக்காளியை சிவப்பு நிறமாக்கும் கரோட்டினாய்டு மற்றும் அதிக லைகோபின்கள் நம்ம உடம்பில் உட்கொள்வதால் சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணிவிட்டு அதே சமயத்தில் நம்ம உடம்புக்கு ரொம்ப அதிகமான வலிமையை தருதுங்க. இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த உணவு நொங்குங்க. இது நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். கோடை காலங்களில் மட்டுமே கிடைக்கும். இதில் அதிக நீர்ச்சத்து நிறைய இருக்குதுங்க. நம்ம ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பிடவும் செய்யலாங்க. இதில் ஜூஸு, அதே சமயத்தில் பாயாசம், இந்த மாதிரி நிறைய சாப்பிடலாம். கோடை காலத்தில் ஆரோக்கிய உணவில் அடுத்தது முலாம்பழம் இருக்குதுங்க. இந்த முலாம்பழம் ரொம்ப சுவை கொண்டதுங்க. அதே சமயத்தில் நிறைய சத்து இருக்குது. உடலில் இருக்கக்கூடிய நீர் இழப்பை குறைக்கிறதுங்க. ஹார்மோன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த முலாம்பழத்தை நம்ம எடுத்துக்கும் போது ரொம்பவும் ஆரோக்கியமாக அவங்களுக்கு இருக்கும். அடுத்தது கம்மங்கூழுங்க. இது நம்ம கம்மங்கூழ் அல்லது ராகி கூழ் எது வேணாலும் நம்ம நீங்கள் எடுத்துக்கும் போது கோடை காலத்தில் ரொம்பவும் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் வயிறுக்கு ஃபில்லிங்காக இருக்குங்க. இதில் இருக்கிற சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக லெமன் ஜூஸ் தாங்க. எலுமிச்சை பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதால நம்ம உடம்பில் தாகம் அதிகமாக இருக்கும்போதும் நீர்ச்சத்து கம்மியாக இருக்கும்போதும் இதை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பச்சை காய்கறிகள். பச்சை காய்கறிகளில் எப்பொழுதுமே எல்லா காலங்களுக்கும் ஏற்ற சத்து நம்ம உடம்புக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம அதையும் எடுத்துக்கலாம். அடுத்தது பெர்ரி குடும்பங்க. இதில் ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி என அனைத்து பெரி பழங்களும் நமக்கு ஆரோக்கியத்தை அருமையாக அள்ளி தந்துக்கிட்டு இருக்கு. இதில் நிறைய ஃப்ளவனாய்ட்ஸ் இருக்குதுங்க. குறிப்பாக பார்த்தா ஸ்ட்ராபெரியிலையும் ப்ளூபெரியிலையும்
அதிகமாக ஃப்ளவனாய்ட்ஸ் இருக்கிறதால நம்மளுடைய சருமத்தில் இரத்த ஓட்டத்தினை அதிகமாக தருதுங்க. இதனால் நமக்கு சருமம் எப்பொழுதும் ஆரோக்கியமாகவும் அதே சமயத்தில் கோடை காலத்துக்கு ஏற்ற வகையில் நம்ம சிறந்த உணவாக நம்ம இந்த பெரி பழங்களை சொல்லலாம். இதுவும் நமக்கு ஒரு சிறந்த கோடைக்கால உணவு. அடுத்ததாக வெள்ளரிக்காய்ங்க. இந்த வெள்ளரிக்காயில் நமக்கு 88% நீர் இருக்கிறதால கோடைக்காலங்களில் இதை நாம் பெரும்பாலும் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. நம்ம இதை சாலடில் யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது ஆரஞ்சு பழம். இந்த ஆரஞ்சு பழத்தில் 80% தண்ணீர் இருக்குதுங்க. எனவே நம்மளுடைய உடலை நீரேற்றமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இந்த ஆரஞ்சு பழம் வச்சிருக்குதுங்க. இதில் குடிக்கும்போது எலுமிச்சை பழத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், சோடா சேர்த்து குடிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுடைய உணவில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தயிருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கோடை காலத்தில் இன்றியமையாத ஒரு உணவுன்னு சொல்லலாம். இதில் புரத சத்து அதிகமாக இருக்குது. இது வந்து நம்மளுடைய உடம்பில் எப்பயுமே கூலிங்காக வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டு இந்த சம்மரை ஜில்லுன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே உங்கள் பிள்ளைகளை அவுட்டிங் கூட்டிகிட்டு போகலாம். அதே சமயத்தில் நாம் இந்த உணவுகளையும் அவங்களுக்கு பழகப்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விஷ் யூ ஹாப்பி குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்.